அந்த கொதிக்கிற தண்ணி நான் ஓரமா எடுத்து வச்சிட்டு அந்த பிளேட் மேல நான் கையை வைக்கும்போது சுத்தமா ஹீட்டாவே இல்லைங்க, லைட்டா வெதவெதன்னு தான் இருந்துச்சு. அப்போ அந்த தண்ணி கொதிக்கிற ஹீட் எங்க இருந்தா வந்தது? ஆக்சுவலா அந்த பிளேட் இருக்கு பாத்தீங்களா, இண்டக்ஷன் ஸ்டவ் பிளேட், அது வந்து ஒரு செராமிக் பிளேட், அதுக்குள்ள வந்து ஒரு காயில் வச்சிருப்பாங்க காப்பர் காயில், அந்த காயிலுக்கு வந்து கரண்ட் சப்ளை பண்றாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு காப்பர் காயில் கரண்ட் சப்ளை பண்ணா அந்த காப்பர்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எமிட் ஆகும். இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம இரும்பு பொருளை வச்சா அந்த இரும்பு பொருளுக்குள்ள கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ இரும்புல வந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனா அது கண்டிப்பா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி பார்த்தா என்கிட்ட இருந்து இந்த மேக்னெட் இருக்கு, இதுல இருந்து மேக்னெட் ஃபீல்ட் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. இப்ப இங்க வந்து நான் ஒரு இரும்பு கம்பி எடுத்துருந்தா இந்த இரும்பு கம்பி ஹீட் ஆகும் இல்லையா. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்னன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நிலையா இருக்க கூடாது, அது சுவிச் ஆகிட்டே இருக்கணும், அதை நார்த் டு சவுத் போல் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது இந்த கம்பி ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆனா நம்ம அதை ரொம்ப வேகமா பண்ணாதான் நடக்கும். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஏசி கரண்ட்னால அது ரொம்ப வேகமா நடக்கும், ஏன்னா ஏசி கரண்ட் வந்து பாசிட்டிவிட்டி மாறிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறினா அந்த காயில இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டும் நார்த் டு சவுத் போல் சுவிச் ஆகிட்டே இருக்கும். சுவிச் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அந்த பாத்திரத்தை இருக்கனால அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த கரண்டோட டெக்னிக்கல் நேம் எடி கரண்ட். அந்த எடி கரண்ட்னால அந்த பாத்திரம் ஹீட் ஆகுது. சோ அந்த ஹீட் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்துதான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. ஒன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன, அதே மாதிரி எடி கரண்ட் என்னன்னு கத்துக்கிட்டீங்க. இது ரெண்டுமே வந்து லவத்தூரத்துல வர பிசிக்ஸ்ல வர ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வச்சு எப்பவும் படிங்க, உங்களுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் புரியும்.